பாலாச்சரணம். இன்னைக்கு திருநள்ளாறு யாத்திரை பாலாபீடத்திலிருந்து ஆரம்பம். அனைவருக்கான வேண்டுதலா இந்த திருநள்ளாறு யாத்திரை அமைய போது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க கூட வேண்டிக்கலாம். ஏன்னா இந்த யாத்திரையே எல்லாருக்காகவும் சனிப்பயிற்சி நடந்து முடிந்து திருநள்ளாறு நாங்கள் போல, அதனால எல்லாரும் பாலாபீடத்திலிருந்து கிளம்புறோம். நம்ம பாலாபீடாதிபதி அம்மா கனவுல சனீஸ்வர பகவான் வந்து திருநள்ளாறு வரணும்னு சொன்னதால தான் இந்த யாத்திரையே நாங்கள் நடத்துகிறோம். நீங்களும் வாங்க, நம்ம திருநள்ளாறு யாத்திரையில் கலந்துக்கோங்க. வாங்க, அடுத்து நான் எங்கே போகிறனோ அங்கே போகலாம். இந்த சேனலோட இணைந்திருங்கள், காத்திருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னிலிருந்து என்னோட நீங்களும் யாத்திரையில் கலந்துக்கலாம். நம்ம யாத்திரை தொடங்கியாச்சு. பின்னாடி நிற்கிற இந்த ரேணு மாம்பால் டிராவல்ஸில் தான் இந்த யாத்திரையை நம்ம தொடங்க போகிறோம். நம்ம ஆத்மீக நண்பர் தான் இந்த வண்டியை அனுப்பிச்சு வச்சாங்க. வாங்க, யாத்திரையில் நீங்களும் கலந்துக்கோங்க. பாலாச்சரணம். நம்ம யாத்திரையில் மதியம் 2:30 மணிக்கு கரெக்டாக திருக்கடையூர் வந்திருக்கோம். இங்கே தான் சாப்பிட போகிறோம். திருக்கடையூர் அபிராமி கோவில் பின்னாடி இருக்குது, அதுக்கு முன்னாடி தான் நான் நிற்கிறேன். இங்கே அக்ஷயம் அப்படிங்கிற ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு இங்கிருந்து திருநள்ளாறு கிளம்புவோம். சீனியர் சிட்டிசனுக்கு எல்லாம் பேட்டரி கார்டு இருக்கு, அதுதான் நீங்க பாக்குறீங்க. நம்ம வந்துட்டோம், டைனிங் பாருங்க. இங்கதான் சாப்பிட போறோம். திருக்கடையூரில் நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம வந்த இடம் காரைக்கால். காரைக்காலில் தான் நம்ம தங்க போகிற அந்த ஹோட்டல் இருக்குது. காரைக்கால்லேருந்து திருநள்ளாறு ரொம்பவே பக்கம் அப்படிங்கிறதால நாங்கள் காரைக்காலில் ரூமை செக்இன் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஹோட்டல் காரைக்காலில் இருக்கிற இம்பீரியா அப்படிங்கிற ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் இன்றைக்கி இரவு நாங்கள் தங்க போகிறோம். அதனால் இங்கே செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கிருந்து கிளம்பி நேராக திருநள்ளாறு போய் சனி பகவானை பார்க்க போகிறோம். பாலாச்சரணம். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு வந்துட்டோம். இப்போது நாங்கள் உள்ளே போய் சனி பகவானை பார்த்துட்டு வணங்கிட்டு வெளியே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை நான் இந்த கோவிலை சுற்றி காட்டுறேன். நீங்களும் பாருங்கள். சனி பகவான் அருள் அனைவருக்கும் கிடைக்கவே எல்லாருக்கான பிரார்த்தனையாக தான் பாலாபீடம் இங்கே வந்திருக்கு. வாங்க, கோவிலை சுற்றி பார்ப்போம். பாலாச்சரணம்.
ஒரு பொம்மை மாதிரி வந்து நின்றுது. நான் யாருன்னு கேட்டேன், நீ திருநள்ளாருக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே நான் சொன்னேன், நான் திருநள்ளார் வருவேன், எங்கள் பாலாபீடத்துக்கு வர்ற அத்தனை பேரையும் பாலாபீடத்தையும் நீ வந்து நல்லா பார்த்துக்கிறேன்னு சொன்னால், வாக்கு கொடுத்தால் நான் வரேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படியே இறங்கி கருப்பா அப்படியே வாக்கு கொடுத்துட்டு படுத்துட்டார். அதால் நம்ம ஆத்மீக குடும்பங்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்குமாக சேர்த்து இந்த திருநள்ளாறு வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்காகவும் எல்லாருக்காகவும் இங்கே திருநள்ளார் வந்திருக்கேன், உங்களுக்காக நாங்கள் எல்லா பிரார்த்தனையும் பண்ணி அது மோகன் சொல்லுவான், மோகன்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்கேன், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், பாலாச்சாரனும் யார் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாருக்கும் பாலா ஆசிகள், சந்தோஷம். இப்போ பீடாதிபதி அம்மா சொன்னதை கேட்டீங்க இல்லையா, எல்லாருக்காகவும் தான் இந்த சனி பகவான பிரார்த்தனை செய்கிறதுக்கு பாலா பீடமே கிளம்பி வந்திருக்கு. ஏன்னா நம்ம பாலா பீடாதிபதி அம்மா கனவுல வந்து நீ இங்கே வரணும் அப்படின்னு கேட்க, பீடாதிபதி அம்மாவோ நீ எல்லாரையும் நல்லா வச்சுக்கிறேன்னு சொன்னால் நான் வர்றேன்னு அவங்க சொல்ல, அதனால் என்ன நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதால் ஒரு 100 குடும்பத்துக்கு பிரார்த்தனையாக இன்றைக்கி நாங்கள் இந்த திருநள்ளாறு சனி பகவான் சந்நிதிக்கு வந்திருக்கோம். உங்களுக்கான பிரார்த்தனை தான், நாங்கள் உள்ளே போய் பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். வாங்க சனி பகவான் தரிசனத்துக்கு செல்வோம். சனி பகவான் அமர்ந்த தலம் அருள்திருநள்ளாறு, நம் பிணி மாறும் பிழை தீரும் அவர் புகழ் நீ கூறு. சனி பகவான் அமர்ந்த தலம் அருள்திருநள்ளாறு, நம் பிணி மாறும் பிழை தீரும் அவர் புகழ் நீ கூறு. இனி என்றும் தோல்வி இல்லை சனி பகவான் கண்டா, அந்த சனி பகவான் பணிந்திடுவார் பாலாவை கண்டார். இனி என்றும் தோல்வி இல்லை சனி பகவான் கண்டார், அந்த சனி பகவான் பணிந்திடுவார் பாலாவை கண்டார். பாலாச்சரணம், இந்த அற்புதமான சனி பகவான் தரிசனத்துக்கு போயிட்டு வந்தோம். எப்போவுமே நாங்கள் இந்த அளவுக்கு பார்த்ததே இல்லை, சனி பகவானை அவ்வளவு கிட்ட பார்த்தோம். இந்த ஸ்தலத்தில் ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது. இந்த யாத்திரை எல்லாருக்கான வேண்டுதல்னு நம்ம பாலா பீடாதிபதி அம்மா சொன்னாங்க இல்லையா, அது உண்மை. உள்ளே போய் ஆத்மீய குடும்பங்களுக்கும் நம்மை சேர்ந்த சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் தான் அங்கே அர்ச்சனை நடந்தது. அங்கே காணிக்கையும் அவர்களுக்காகத்தான் செலுத்தப்பட்டது. இந்த அற்புதமான க்ஷேத்திரத்தில் இன்றைக்கி இந்த பதிவு எடுக்கிறதே ஒரு புண்ணியமாக நான் நினைக்கிறேன். நம்ம பாலா பீடாதிபதி ஐயா அம்மா எல்லாரும் வந்திருந்து இந்த யாத்திரையை ரொம்பவே சிறப்பாக நடத்தினாங்க. இங்கிருந்து நாங்கள் நாளைக்கு எங்கெல்லாம் செல்கிறோம், கூடவே இணைந்திருங்கள், காத்திருங்கள், நாளை சந்திப்போம்.